நாட்டுக்கோழிகளுக்கு கடும் தட்டுப்பாடு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகள் சேவல்கள் விற்பனைக்காக சேலம், கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு அதிக அளவில் அனுப்பப்படுகிறது. புதுக்கோட்டையில் அரசு மகளிர் கல்லூரி சாலையோரமாக உயிருடன் நாட்டுக்கோழிகள் சேவல்கள் தினமும் விற்பனைக்காக குவித்து வைத்து விற்பனை செய்வதை காண முடியும். மொத்த வியாபாரிகள் சந்தையில் இருந்து உயிருடன் நாட்டுக்கோழி சேவல்களை வாங்கி வந்து வெளி மாவட்டங்களுக்கு விற்பனைக்காக மொத்தமாக அனுப்பி வைப்பது வழக்கம். தற்போது புதுக்கோட்டை நாட்டுக்கோழிகள் சேவல்கள் வெளி மாவட்டங்களுக்கு அதிக அளவில் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதன் விலையும் சற்று அதிகரித்து உள்ளது. இது குறித்து வியாபாரிகள் கூறியதாவது, புதுக்கோட்டை நாட்டுக்கோழிகள் சேவல்களுக்கு தனி மவுசு உண்டு, ருசி அதிகமாக இருக்கும் என்பதால் இதனை பலர் விரும்பி சாப்பிடுவார்கள். மேலும் இதனை வளர்ப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகம். மேய்ச்சலுக்கு கிராமப்புற பகுதியில்தான் இதனை விடுவார்கள். புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கரம்பங்குடி, ஆலங்குடி, வெட்டான் விடுதி உள்ளிட்ட ஊர்களில் நடைபெறும் வாரச்சந்தைகளின் போது விற்பனைக்காக கோழிகளை கொண்டு வருபவர்களிடம் மொத்தமாக வாங்கி வந்து அனுப்புகிறோம். சேவல்களை விட கோழிகளின் விலைதான் சற்று அதிகம். தினமும் வெளி மாவட்டங்களுக்கு குறைந்தது 1000 நாட்டுக்கோழிகள் சேவல்களை அனுப்புகிறோம் என்றனர். புதுக்கோட்டை மாவட்ட நாட்டுக்கோழிகளுக்கு கடும் தட்டுப்பாடு உள்ளது. புதுக்கோட்டையில் மட்டுமல்ல, விராலிமலை உள்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாட்டுக்கோழிகள் விற்பனைக்காக பக்கத்து மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது என கூறினார்.